हेलो फ्रेंड्स वेलकम टू धारवरम जीएम कुकिंग इनकी नम्बर पनीर फ्राइड राइस एपी से पाकपें अद्कु नान और टम्लर बासमती राइस नान और अर मणि नेर कुर ती ऊती नलय वें और अर मणि नेर ऊरा वे नम्म अदक पिछड़े अरसी वो सुतम वाश् पड़े नम्बर तनी सेकल இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு ரெண்டு முறை ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துறேன் நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவு எதில் எடுத்தனோ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் எதுக்காக அப்படின்னா அரிசி நம்ம வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் சாப்பாடு இப்போ வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஏர் போனதுக்கப்புறம் குக்கர்லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாதத்தை கொட்டியாச்சு நான் கொட்டிட்டு நான் அதை ஆற வச்சு வச்சிடலாங்க இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வணக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் குக்கிங் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் காஞ்சோடனே நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து சின்னதாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா டேஸ்டியும் மணத்தையும் கொடுக்கும் பெரிய வெங்காயம் ஒன்று இப்படி பொடிசாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நல்லா இது வதங்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து ஆல்ரெடி குக்கர்லேயே சேர்த்திட்டோம் ரொம்ப அதிகமாக சேர்த்திராதீங்க கசப்பாயிரும் இப்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பீன்ஸை சேர்த்துக்கலாங்க அடுத்து கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரிய கேரட்டாக இருந்ததுனால நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்துருப்பேங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கோங்க நான் இப்போ செய்கிறது வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்கக்கூடிய உப்பு இந்த காய்கறி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும்தான் சேர்த்திருக்கிறேங்க ரொம்ப அதிகம் சேர்க்கலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கும் சேர்த்திட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திட்டேன் இப்போ அதுக்குலாம் காய் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம் பன்னீர் வந்து இது ஹோம்மேட் பன்னீர் வீட்டில் செஞ்சது அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க ஒரு கடாயில் போட்டு இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் இதோட வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கிறோம் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை அப்படியே பொறி வறுத்து எடுத்தோம்னா போதுங்க இப்போ நம்ம வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருந்த பன்னீர் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க போட்ட உடனே திருப்பினோம்னா அந்த மிளகாத்தூளெல்லாம் எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு வருது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இனி இதை இன்னைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அந்த சைடு பார்த்திங்கன்னா காய் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ளேம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றுனது ரெட் சில்லி சாஸ் அதில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேங்க இது சோயா சாஸ் அதுவும் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் சோயா சாஸ் பார்த்து அளவாக சேர்த்துக்கிங்க இல்லைனா அது ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி கச்சல் மாதிரி டேஸ்ட் மாறி போயிடுது அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம் அல்லது மீடியமில் வச்சு செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு 80% வதங்கிட்டால் போதும் ரொம்ப நல்லா வேகணுங்கிறது கிடையாது இப்போ நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா உதிரி உதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக எண்ணெயில் வந்து ஊற்றிருந்ததுனால அதை சேர்த்திக்கலாம் அப்படியே கையில் வந்து அப்படியே உதிர்த்தி விடுங்க ரொம்ப சாதத்தை குழைய விட்டுறாதீங்க ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழுங்காமல் கிளறி விடுங்க ரொம்ப வந்து போட்டு ரொம்ப அதிகமாக போட்டு கிளற வேண்டாம் லைட்டாக கிளறி விடுங்க இப்போ சேர்க்கறது பெப்பர் தூள் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு பெப்பர் தூளும் நல்ல வாசனையும் டேஸ்டையும் கொடுக்கும் உப்பு கொஞ்சம் பத்தலைங்க சாதத்தில் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து சாதம் அரிசி போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துனதுனால பத்தலை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு காரமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிங்க நல்லா மெதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு உட்டன் இது கரண்டி வச்சு நான் நல்லா கிளறிக்கிட்டேங்க
சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாலும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸை வந்து லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணி கொண்டாந்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ், நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ செட் பண்ணி வச்சிடலாங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்றலாங்க. ஓகே, ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.